Namashivaya இரண்டாம் எண் உள்ளவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு எப்படி இருக்கப் போகிறது அதற்கு என்ன பரிகாரங்கள் சில விஷயங்கள் ஏதாவது செய்யணும்னா செஞ்சுக்கலாம் எப்படி நம்ம வந்து ப்ரிகாஷ்னரியாக இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இதை பார்க்க போகிறீர்கள் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது ரெண்டாம் நம்பர்காரங்களுக்கு அவர்களுடைய ஒரு ஓன் இயரை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து விடுகிறது பட் த டசன் மீன் வந்து அவங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே வந்து நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கப் போகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம இதை எடுத்துக்கொள்ள முடியாது சில விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதை உணர்வு தேவை அதை தான் இப்போது பார்க்க போகிறோம் இது நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏன்னா உங்களுக்கு வந்து இரண்டாம் நம்பர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இரண்டாம் நம்பர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதியில் பிறந்தவங்க இருபதாம் தேதியில் பிறந்தவங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தவங்க இவங்களுக்கு எல்லாம் இது ஒர்க் ஆகும் மெயினாக இது வந்து ரொம்ப அதிகப்படியான ஒரு ரிசல்ட் யாருக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓவரால் டேட் இருக்கு இல்லையா ரூட் நம்பர்னு சொல்லுவோம் உங்களுக்கு ஓவரால் டேட் நீங்கள் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டோட்டலாக கூட்டினீங்கன்னா அதில் வரக்கூடிய என் இரண்டு டிஜிட் என்ன இருந்தால் அது தீ சேர்த்து சிங்கிள் டிஜிட்டாக ஆக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூட் நம்பர்னு வரும் நீங்கள் நிறைய பார்த்துருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ லைஃப் பார்ட் நம்பர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு நம்பரில் அது இருக்கிறவங்களுக்கு வந்து இது அதிகப்படியான ஒரு ஒர்க் பண்ணும் ரெண்டாம் நம்பர்காரங்களுக்கு ஸோ இப்போ இந்த ரெண்டாம் நம்பர்காரங்க இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் என்ன மாதிரியான விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்னா மெயின் விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அப்படின்ற மாதிரி மாதிரியான விஷயங்கள் பார்க்கணும்னா இந்த இயர் வந்து உங்களுக்கு வேண்டாத விஷயங்கள் அதாவது சில பேர் வந்து சும்மா இருந்தாலும் தூண்டி விடுறது அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்தையும் விஷயத்தினாலையும் நாம் வந்து சில விஷயங்களில் தேவையில்லாமல் மூக்கை நிழ நுழைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் அதாவது சிலதெல்லாம் வந்து யாரோ இதை பேசிக்கிட்டு இருக்காங்க அதை நம்பி கேட்கவே வேண்டாம் அப்படின்ற டைமில் தேவையில்லாமல் நம்ம உள்ளே போய் ஏதோ கேட்டு நம்ம மனசு வேதனை படுறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அதாவது தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறது ஒர்க்லேயும் சரி இந்த மாதிரியான விஷயங்களில் தேவையில்லாத விஷயங்கள் ஈடுபட ஒரு கவனம் செலுத்துவதனால் வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ் அதனால ஏற்படக்கூடிய ஒரு டிப்ரெஷன் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை எல்லாம் கண்டிப்பான முறையில் தவிர்க்க வேண்டும் காரணம் என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் மன ரீதியாக அதாவது மைண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரியான சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுங்கிறது ஓவர் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் ஸோ அப்போ என்னென்னா அதை அதாவது அதை வந்து நம்ம வந்து கேட்டுக்கொள்ள முடியாதபடி அது என்ன விஷயத்தை நமக்கு கூற வருகிறது என்பதை நாம் கேட்டுக்கொள்ள உண்டான ஒரு சூழ்நிலை வரக்கூடும் இரண்டாம் எண் நபர்களுக்கு ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதாவது ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் டிசன் மெயினாக எடுக்கிறீங்கன்னா அந்த டிஷன் எடுக்கிறது முன்னால் ஓ நீங்களே வந்து ஒரு தடவைக்கு இரண்டு முறை யோசித்து செயல்வது செயல்படுவது அப்படிங்கிறது அப்படி அல்லனா உங்களுக்கு வந்து ரொம்ப உற்ற நண்பர்கள் யாராவது வீட்டு ரிலேட்டிவ்ஸ் இருக்கீங்க அம்மா அப்பா யார்கிட்ட கேட்குறோமோ அந்த மாதிரியான விஷயங்களிடம் அவர்களிடம் அல்லது மனை மனைவியிடமோ கணவரிடமும் கேட்டு அவங்கக்கிட்ட நம்ம வந்து கலந்தாலோசித்து முடிவெடுப்பது முக்கியமான விஷயங்கள்லாம் முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாகிற ஒரு தேவை ஸோ அதே மாதிரி இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியான விஷயங்கள் அந்த உடல் ரீதியான விஷயங்களில் நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள்ல நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூரினரி ரிலேட்டட் விஷயங்களில் மெயினாக வந்து ஆண்களுக்கு அதே மாதிரி கிட்னி ரிலேட்டட் விஷயங்களில் கண்கள் ரிலேட்டட் விஷயங்களில் ஏதாவது சிறு சிறு தொல்லைகள் தென் தென்பட்டாலும் உடனடியாக அதுக்கு வந்து நீங்கள் வந்து மெடிக்கல் ஷாப்பில் போய்ட்டு மருந்து வாங்கி நீங்கள் டாக்டரை போய் கண்டிப்பான முறையில் எந்த ஒரு மருத்துவரோ அந்த ஒரு மருத்துவர் உங்களுக்கு வந்து ஆயுர்வேதமோ சித்தாவோ ஹோமியோபதியோ அல்லது வந்து வெஸ்டர்ன் மெடிசனோ எது உங்களுக்கு தேவை உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை போய் பார்த்துட்டு உடனடியாக அதற்கு நீங்கள் வந்து மருத்துவம் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு தாய் இருந்தார்கள் என்றால் தாயிடம் அல்லது அதாவது உங்கள் கூடயே இருந்தாங்கன்னா அவங்க கூடயே இருந்தாங்க இல்லை அவங்க வேறு ஊரில் இருக்காங்கன்னா நம்ம வந்து அதை பண்ண முடியாது அந்த தாய் ஸ்தானத்தில் இருப்பவர்களிடம் நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு போவது தாய் வந்து கூடயே இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களுடைய உடல்நலனின் நம்ம வந்து கவனம் செலுத்துவது அப்படின்ற மாதிரியான அவங்க வந்து உடம்ப நல்லா பார்த்துக்கிறது அவங்களுடைய மனதை நன்றாக வைத்துக் கொள்வது அவங்களுக்கு அவங்களுடைய மனம் கோணாதபடி நடந்து கொள்வது அப்படிங்கிறது இரண்டாம் எண்காரர்களுக்கு அதிகப்படியான நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கும் நான் இன்னொரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களே அவங்களுக்கு வந்து உங்களுக்கு மைண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் ரொம்ப அதிகப்படியாக அது என்ன நம்ம வந்து திங்க் பண்ணுறோன்றதே நமக்கு தெரியலை அப்படின்ற அளவுக்கு நமக்கு வந்து வேகமாக யோசிக்கும் பல விஷயங்களை யோசிக்கும் அந்த மாதிரியாக யோசிக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் கட்டுக்குள் கொண்டு அப்படி கட்டுக்குள் கொண்டு வந்தீர்கள் என்றால் இந்த ஒரு விஷயத்தையே உங்களுக்கு பயங்கர சாதகமாக்கிக்கலாம் ஏன்னா இந்த ஏரா வந்து நீங்கள் வந்து சாதகமாக்கிக்கிட்டீங்கன்னா அது மாதிரியான ஒரு சாதகமாக வேறு எந்த ஏரியும் ஆக்கிக்கொள்ள முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு சாதகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் ஸோ அதை எப்படி சாதகமாக்கிக் கொள்வது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா தினசரி காலையில் எழுந்திங்கன்னா எழுந்த உடனே பிராணாயாமம் செய்வது இல்லாத நாடி சுத்தி செய்வது அப்படிங்கிறது த்ரூ பிரத் அதை மூச்சை சரி செய்வதன் மூலமாக இந்த ஒரு விஷயத்தை சரி செய்யலாம் அப்படி இல்லை உங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் இருக்காது அப்படின்ற மாதிரியோ அல்லது மறந்துடுறீங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுங்கன்னா அப்பப்போ ஒரு நாளைக்கு சன்செட்டுக்கு முன்னால சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னர் அடிக்கடி ஒரு ஒரு நிமிஷமாவது நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா டீப் பிரெத் எடுங்க அதாவது ஆழமாக மூச்சை விட்டு உள்ள வெளி வெளிவிட்டு உள்ளிழுப்பது உள்ளிழுத்து வெளிவிடுவது அப்படின்ற மாதிரியான முறையில் அப்பப்போ அப்படி பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஒரு 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 இடத்துல தனியாக உட்காந்து இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அடுத்து ஒரு ஒரு நிமிஷம் வந்து உங்களுக்கு உள்ள உங்களுடைய ஹார்ட் பீட்டு உங்களுடைய பாடி ஆர்கன் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்ட் என்ன சொல்லுது அப்படின்றத கேட்டு இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுக்காக ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு அஞ்சு தடவை நீங்கள் காலையிலேருந்து ஈவினிங் குள்ளே ஒரு அஞ்சு தடவையோ ஆறு தடவையோ செஞ்சீங்கன்னா கூட பார்த்திங்கன்னா மொத்தம் பன்னெண்டு நிமிஷம் தான் இது வந்து உங்களுக்காக நீங்கள் செலவிடுகிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையின் நலனுக்காக செலவிடுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண் ரிலேட்டடாக ஏதாவது விஷயங்கள் தெரிந்தால் உடனடியாக கவனத்தில் கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து வேறு என்ன முக்கியமான ஒரு விஷயம் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பால் பொருட்களை வந்து வெள்ளிக்கிழமை சன் செட்டுக்கு அப்புறம் சாப்பிடாமல் இருக்கிறது எனி கைண்ட் ஆஃப் மில்க் ப்ராடக்ட்ஸு உங்களுக்கு வந்து பட்டியில் வந்து போட்டுக்கிடக்கூடாதா காஃபியில் போடக்கூடாது எதுலேயுமே எதுலேயுமே வந்து மில்க் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணாமல் இருக்கிறது என்ன எனி கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸும் ஆட் பண்ணாமல் இருக்கிறது வெள்ளிக்கிழமையில் சாயந்தர டைமில் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு ஒரு நன்மையை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் எல்லாமே ஒரு ஜெனரிக் ப்ரிடிஷன்ஸ் தான் இதில் வந்து ஏதாவது வேறு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் எடுக்கவே ஒரு ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு அது வந்து நீங்கள் வந்து தகுந்த நபர்களிடம் ஆலோசனை பெற்று அது மாதிரியான ஒரு விஷயமாக எடுங்கள் மெயினாக வந்து நம்ம வந்து மைண்டை வந்து ஃப்ரீயாக அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா கடைசியான ஒரு விஷயம் என்ன மண்டே ஃப்ரைடே சாட்டர்டே இந்த மூன்று நாட்களிலும் ஆண்கள் ஏதாவது டாக்ஸின்ஸ் எடுத்துக்கிறா மாதிரி இருந்ததுன்னா இன் கேஸ் அதாவது ஆல்கோஹால் ஏதாவது எடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மூன்று நாட்களில் எடுத்துக்கொள்வதை கண்டிப்பாக தவிர்க்கவும் இல்லை என்றால் அது வந்து வேறு மாதிரியான இஷ்யூஸ் கொண்டு வரும் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஆல்கஹால் எடுத்துகிட்டு டிரைவ் பண்ணுறதுங்கிறது கண்டிப்பான முறையில தவிர்க்க வேண்டும் பொதுவாகவே இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் டிரைவ் பண்ணுறதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எது நீங்கள் டிரைவ் பண்ணாலும் சரி காராக இருந்தாலும் சரி டூ வீலராக இருந்தாலும் சரி வேறு எதை நீங்கள் டிரைவ் பண்ணுறதா இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி வந்து வேறு ஒரு விஷயம் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நன்மை பெறுவதற்காக என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இப்போ பர்டிகுலராக வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வந்து அபிராமி அந்தாதி படிச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கும் அதே மாதிரி வெள்ள திங்கக்கிழமை சாயங்கால நேரம் சன்செட் ஆனதுக்கப்புறம் சூரிய அஸ்தமனத்திற்கு அப்புறம் மில்க் சாக்லேட் இருக்கு இல்லையா மில்க் சாக்லேட் ஒரு ரூபா பத்து ரூபா மில்க் சாக்லேட் வாங்கிட்டு போர் கேர்ள்ஸ் இருப்பாங்க இல்லையா உங்களுக்கு வந்து அவங்களுக்கு நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை கொடுப்பது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்ததுன்னா அது வந்து கேர்ள்ஸ்னால் குழந்தைகளாகவும் இருக்கலாம் அல்லது வயதான வயதானவோ அல்லது மிடில் ஏஜ் இப்போ லேடிஸ் யாராவது அந்த மாதிரி ரோட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ற இருந்தாலும் சரி நார்மலாக இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம் தவறு கிடையாது அந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கும் கொடுக்கலாம் தாராளமான முறைகளை கொடுக்கலாம் அது சன் செட் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொரு மண்டேவும் உங்களால் ஒரே ஒரு சாக்லேட் கொடுக்க முடிஞ்சதுனா கூட அது ரொம்ப அற்புதமான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் இன்கேஸ் மூடி அப்படின்ற மாதிரி இருந்ததுனாலும் எப்போ உங்களுக்கு மண்டேஸில் முடியுதோ சன்செட் ஆனதுக்கு அப்புறம் அற்புதமாக இந்த ஒரு வருடத்தை உங்களுக்கு மாற்றி தற்செய்யும்